அவ்வளவு செக்யூரிட்டி போட்டிருந்தோம், அதையும் மீறி என்ன தைரியம் இருந்தா கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போக பாத்திருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் லாடம் கட்டுறது என்னன்னு தெரியுமா? பாடம் கட்டுறது என்னன்னு தெரியும், ஆனா லாடம் கட்டுறது என்ன தெரியாது சார். டேய் பன்னாடா என்னடா சொல்ற சார், அவன் பழக்க தோஷத்துல உளறிட்டான். நோ மிஸ்டேக் மீ சார், மறுபடியும் இவர சார் பெரிய பழக்கார, எங்களுக்கு முதலாளி சார். இவர சட்டை கட்டி உள்ள போட்டீங்கன்னா எங்க எல்லாரும் உள்ள போட்ட மாதிரி சார். அட பாவி, அங்க கூடத்துல ஒருத்த என்ன கட்டி விட்டு போனா, இங்க ஸ்டேஷன்ல என்ன கம்பி என்ன வைக்க பாக்குறீடா சார். எங்க ஊர்ல பார்பர் ஷாப் வச்சிருக்க பாலுங்கிறவன் சூப்பர் சார், என் கூட படிச்சவரு, நீங்க என் கூட வாங்க, நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா சார். ஐயோ டே என்னடா சீட்டை, என்னைக்காவது போய் முடி வெட்டி இருக்காரா இல்ல அவன் வீட்டுக்கு போய் விருந்துதான் சாப்பிட்டு இல்ல சார்? எதை வச்சு நீங்க அவன் சொன்னதை நம்புனீங்க? உங்களை மாதிரி ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான். இனிமேலாவது ஏமாறாம இருக்கிற வழியை பாருங்க. நோ நெவர் நதிங் பிட்வீன். தேங்க்யூ சார். ஆமா சார், போங்க. பேக் அப் சார். நன்றி சார். டேய் பாரு, வாடா வழியில, வாடா வழியில, வாடா. இங்க எங்களை போலீஸ் பிடிச்ச உடனே நீ மட்டும் ஓடி வந்துட்டியா? வெக்கமா இல்ல உனக்கு? நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, பாரு பாரு பாரு, நல்லா பாரு. சூப்பர் சார் கூட என் ஃபேமிலிய பாரு, என் தோலு மேல கைய பாரு, தலைவனோட ஸ்டைல பாரு, அவரு அணைச்சு நிக்கிற அழக பாரு, பார்த்து புட்டு சந்து பொந்துல புடுங்கி ஓடு. ஏய் பாரு பாரு, சூப்பர் சாரு போட்டா பாரு, அவரு கூட என்ன பாரு, பார்த்து புட்டு கடைய மூடு. பார் 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 பார், நல்லா பார், நல்லா பார், நல்லா பார், நல்லா பார். சூப்பர் சார் கூட என் பொண்டாட்டி சோனாவையும் பார். நல்லா கேட்டுக்க, யாருக்கு லஞ்சம் கொடுத்தோ யாருடைய ரெக்கமெண்ட்லயும் போய் பாக்கிறேன். தனி ஒரு மனிதனாக போராடி எடுத்த போட்டான், முடிஞ்சா இது மாதிரி எடுத்து காட்டு, இல்ல ஊரை விட்டு ஓடி காட்டு. எனக்கு திறந்துருச்சு கேட்டு. இதெல்லாம் ஒரு பொழப்ப, அதை முழிக்கிறத பாரு. என்ன முடியும் சொல்லிருக்கா? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்கேன். இவனை நம்பினது நம்ம தப்பு முதலாளி. வாழ்க்கையில நல்லவனா நம்ம பத்தாவது பாலு, வல்லவனாவும் இருக்கணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ முயற்சி செஞ்சான், அதுக்கு பலன் அடைஞ்சிட்டான் பாத்தியா? முயற்சி பண்ணு பாலு, முயற்சி பண்ணு. டென்ஷனா இருக்க? முதலாளி உங்களுக்கு கொடுத்த புது சேர மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டாராமே. பக்கத்து வீட்டு ஃபாத்திமாக்க சொல்லி கேலி பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி? அவங்க புருஷன் தான் உங்களுக்கு சொன்னாராம், இங்க வந்து கண்டபடி கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னன்னு? நல்ல வேளை நான் கொடுத்த பிரியாணி நீ வாங்கல, இல்லாட்டி இந்த ஊர்ல மத்தவங்க ஏமாந்த மாதிரி நாங்களும் ஏமாந்துருப்போம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தேவி, என்ன காதலிச்சங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற? கண்டவங்க பேச்சுக்கெல்லாம் ஆளாகிற, என்னால் உனக்கு எவ்வளோ அவமானம். வசதியான குடும்பத்தில் பிறந்தவன், என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை தாங்க, இனிமேலும் அப்படித்தான். உங்கள் மேலே எனக்கு இருக்கிற அன்பு எந்த காரணத்தை கொண்டும் எப்பவும் குறையாது. தெரியாதனமா நான் உங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போய் எவ்வளோ அவமானம் உங்களுக்கு. இதுக்கு மேலே நான் அந்த ஜங்ஷனுக்கு எப்படி போவேன், எல்லாரும் போது எப்படி பார்ப்பேன்? இனிமேல் நான் கடையை திறக்க போகிறேன் ஸ்ரீதேவி. என்னங்க சொல்கிறீங்க? இருந்த சரி அவனுங்க தூக்கி போட்டானுங்க, இனிமேல் நாங்கள் போய் என்ன பண்ண போகிறேன்? கவலைப்படாதீங்க,
நீங்கள் ஜங்ஷனுக்கு போய் கடையை தொடங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு கோழி எல்லாத்தையும் வித்துடலாம். வேணும்னா என் கம்மலை கூட வித்துட்டு புது சேர் வாங்கலாம். சரியா? ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கம்மலுக்கும் பணம் தர்றவன் இந்த மனுஷனுக்கு தர மீட்டிங்கில் எல்லாருக்கும் முன்னால் உட்கார்ந்து தலையாட்டிட்டு போன பாலங்கிட்ட இருந்து இன்னும் எந்த தகவலும் வரல. எஸ் பிரின்சிபால், உங்களாலையும் எந்த முடிவும் எடுக்க முடியல. ஃபங்க்ஷன் நெருங்கிட்டு இருக்குது. ஆல்டர்நேட்டிவ் ஏதாவது திங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவ்வளோ பெரிய நடிகர் ஒரு சாதாரண முடிவெற்ற தொழிலாளி கூப்பிட்டு வருவாரான்னு நாமளாவது யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு என்னங்க பிரயோஜனம்? நான் அன்னைக்கு சொல்லும் போது யாராவது யோசிச்சீங்களா? எந்த நடிகனுக்கு பழைய நண்பனை ஞாபகம் வச்சிருக்கிறான்? ஒருவேளை அவனே அவன் முன்னால போய் நின்று என்ன தெரியுதான்னு கேட்டா நீ யாரு, உன்னை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிடுவான். வசதி, வாய்ப்பு, புகழ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எவனுமே பழைய நண்பனை பக்கத்துல வச்சுக்க மாட்டானுங்க. இவ்வளவு பேசுறீங்களே, உங்களால இந்த அசோக் குமாரை கூட்டிட்டு வர முடியுமா? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க திடீர்னு கேள்வி கேப்பீங்க, நாங்க யோசிக்காம பதில் சொல்லணுமா? நீங்க யோசிக்கிறதுக்குள்ள ஒரு ஷூட்டிங் முடிச்சு இந்த ஊரை விட்டே போயிடுவாரு. இப்ப இந்த ஸ்கூல் மானத்தை நான் தான் காப்பாத்தி ஆகணும். ஓகே, நம்ம ஸ்கூலு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி அசோக் குமார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். மந்திரி சொன்னா வருவாரா? மந்திரி சொன்னா எந்த நடிகையும் வராம இருப்பா. கமலா, கீதா, என்னது? மணி 6 போகுது. மூணு பேரும் வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல எல்லாரும் எங்களுக்கு கேலி பண்றாங்கம்மா. அப்பாவால எங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. நான் வீட்டுல இருந்தே பிரைவேட்டா 10th எழுதியிருப்பேன். என்ன எதுக்குமா மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்தீங்க? அம்மா, ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் உங்க அப்பாவுக்கு சூப்பர் ஸ்டாரா தெரியும், ஆனா அவருக்கு தான் உங்க அப்பாவை தெரியாதுன்னு கேலி பண்றாங்கம்மா. சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வாங்க. ஏய், என்ன இது? அப்பா பாத்தியா எல்லாரும் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க? அப்பா போய். அப்பா சீட், இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இவனுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாது. வெட்டி பசங்க. ஹலோ ஹலோ பாய் சாப் மாத்திரம் ஓகே, உனக்கு பர்மிஷன் தியா, நீங்க வாங்க ப்ளீஸ் கம். மினிஸ்டர் போன் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? குட் மார்னிங் மிஸ்டர் அசோக் குமார். வாங்க வாங்க. குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். நாங்க செயின்ட் ஜார்ஜ். நீங்க என்ன விஷயமா வரீங்கன்னு மினிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. ஓகே. நான் பிரின்சிபால். சரி. இவர் கோபாலகிருஷ்ணன், பிடிஏ சேர்மன். இவர் ஸ்ரீனிவாசன், மேனேஜிங் கமிட்டி மெம்பர். ஆர்எஸ் ஆர்எஸ். ஆஹா, என்ன இவங்க எல்லாம் ஸ்டண்ட் குரூப்பா? அவங்க பிளாக் கேட்ஸ் ஒரிஜினல். ஐசி.
மினிஸ்டர் என்னை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பாரு. நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் இல்லையா? இவங்க சிஸ்டர் மரியா. வணக்கம் சார். உங்களை நேரில் சந்திக்கிறது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் சார். நாங்கெல்லாம் உங்க தீவிர ரசிகர்கள். நான் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எவனுக்குமே இல்லை. உங்களை பார்க்க ஸ்கூல்ல பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பசங்க மட்டுமா, ஊர்ல எல்லாருமே உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க. பை காஸ் கிரேஸ் சார், ஷூட்டிங் நடக்கும்போது ஜனங்களை உள்ளே விட்டா எங்கள் வேலையெல்லாம் கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த படம் பார்க்குற மாதிரி ஷூட்டிங் பார்க்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஐயா அது ரொம்ப போருங்க. நானும் மினிஸ்டர் ஒரு தடவை இந்த கமலஹாசன் படம் ஷூட்டிங் பார்க்க போயிருந்தோம். மினிஸ்டர் கூட என்னமோ கமலஹாசனை கை குலுக்கி சிரிச்சிட்டு இருந்தார். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அந்த ஆள் எனக்கு அவ்வளோ பந்தாவாக இருக்காரு. உங்ககிட்ட கூட நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். சொல்லுங்க. அது என்னங்க ஆகும்னு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இமயமலைக்கு போகிறீங்க வர்றீங்க வனவாசம் போகிற மாதிரி உங்களை கேட்கறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஆளே கிடையாதா? இல்லை சந்தோஷம் நிம்மதி எதுவும் இங்கே இல்லையா? மிஸ்டர் ஆர்எஸ், நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சந்தோஷங்கிறது வந்துட்டு வந்துட்டு போகிறது, நிலையாக நிற்காது. நிம்மதிங்கிறது நிலையாக நிற்கும். இமயமலை அந்த மாதிரி இடங்களில் நிம்மதி கிடைக்கும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சில யாஸ்கி ஒன் திங், டூ யூ நோ இங்கிலீஷ்? வென் இன்டெலிஜென்ஸ் டாக்ஸ், wisdom listens. Not bad. புத்திசாலிங்க பேசும்போது அறிவாளிங்க கேட்பாங்க. நான் என்ன சொல்லல, இவங்கள சொன்னேன். காஃபி டீ தான் சாப்பிட்டீங்க? ஹலோ காஃபி டீ. ஹலோ அசோக் குமார், சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாம் எதுக்கு வந்தோம்? ஸ்கூல் விஷயமா பேச வந்தோம், அதை பத்தி மட்டும் பேசலாமா? இருங்க, நான் இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அது என்ன, நீங்க அரசியலுக்கு வர்றேங்கிறீங்க, வரலங்கிறீங்க, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேங்கிறீங்க, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாதுங்கிறீங்க, மீறி ஏதாவது கேட்டா மேல கை காட்டுறீங்க, எதுக்கு நீங்களும் குழம்பு எங்களையும் குழப்பறீங்க? நீங்க வர்றீங்களா இல்லையா தெளிவா சொல்லுங்க. இத பாருங்க, நான் அரசியலுக்கு வர்றேன் இல்ல வரல, அதுல உங்களுக்கு என்ன ஆக்குறேன்? உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. வரணும், உங்களை மாதிரி ஆளுக அரசியலுக்கு வரணும்னு ஜனங்க கேக்குறாங்கல்ல, வந்து நீங்க என்ன கிடைக்க போறீங்கன்னு நாங்க பாக்கணும். மிஸ்டர் சீனிவாசன், நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது, வர வேண்டிய நேரத்துக்கு வருவேன். அது வந்து ஒரு படத்தில் யாரும் எழுதுன ஒரு வசனம், அதை நான் பேசியிருக்கேன். அதை நீங்கள் உண்மையாக எடுத்துக்கிட்டா நான் என்னத்த பண்ணுறது? அப்புறம் என்ன பேசுறீங்க? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், will you please stop it? I am a senior citizen. Moreover, I am an educationist. I have all the responsibility. Children are asking me. அது என்ன சார் அது? ஒரு சின்ன பொண்ணு பின்னால் போய் பழகலாவா பழகலாவா பழகலாவான்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? You are spoiling the younger generation. Mind it. பாருங்க, நான் என்னைக்குமே என்னை பத்தி பெருசா நினைச்சதே இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பிளாக் கேட்ஸ்? என்ன அது? கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ஆன் பிரிகாஷனரி மெஷர்ஸ். ஃபார் வாட்? என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க மாதிரி ஆளுங்க ஒரு 10 பேரை கொளுத்தி போட்டுருவாங்க, அதனால தான். லுக், யாரோ ஒரு மினிஸ்டர் சொன்னதுக்காக நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. உங்க ஸ்கூலோட நல்ல ரெபுடேஷன் கேள்விப்பட்டு நானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். மோரோவர், நான் இங்க ஷூட்டிங்காக வந்திருக்கேன், அதான் என்னுடைய வேலை. கண்ணவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது என்னுடைய வேலை இல்லை. ஐயோ, இவர் ஏதோ சொல்றாருன்னு நீங்க வராம இருந்துடாதீங்க. உங்களை பார்க்கணும்னு எங்க ஸ்கூல் பசங்களாம் துடிக்கிறாங்க. இதை பாருங்க, நிறைய பேர் இதை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. நீங்க சொல்றது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, படம் நல்லா இருந்தாதான் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. படம் நல்லா இல்லைன்னு சொன்னா இந்த அசோக் குமார் ஆக்ட் பண்ணியிருந்தா கூட போய் பார்க்க மாட்டாங்க. ஓகே, சி, இந்த ஸ்டார்டம் ஹீரோயிசம் எல்லாம் ஆக்சுவலாக நான் சம்பாதிச்சது கிடையாது. பல ரைட்டர்ஸுங்க பல டேரக்டர்ஸுங்க உருவாக்குன கேரக்டர் நான் செஞ்சதுனால இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பெருமை எல்லாம் அவங்கள தான் போய் சேரும். நானும் உங்களை மாதிரி ஒரு சர்வ சாதாரண மனுஷன் தான். எனக்கு சந்தோஷம் கோபம் ஆத்திரம் எல்லாமே வரும். இவர் கமல் பற்றி சொன்னார, ஒன்றும் இல்லாத நீங்களே என்கிட்ட இவ்வளோ பந்தா பண்ணும்போது கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய நடிகன், எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு. அவர் உங்ககிட்ட பந்தா பண்ணுறதுல என்னங்க தப்பு? உங்களுக்கெல்லாம் சினிமாக்காரங்க தான் ஏதோ ஜனங்களை ஏமாற்றி ஈஸியாக பணம் பேர் புகழ் சம்பாதிக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஈஸி இல்லைங்க, கஷ்டம் நமக்கு தான் தெரியும். பெண்டு கழண்டிடும் சார். அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா, மன்னிப்பலாம் எதுக்குங்க? எனக்கு ஜாலரா அடிக்கிறவனையும் பிடிக்காது, அதிகமாக பேசுறவனையும் பிடிக்காது. இதே மாதிரி தான் அமிதாப் பச்சனும் ஒரு தடவை என்கிட்ட சொன்னான். நான் பாம்பே போன ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை காரில் கூட்டிகிட்டு போகிறதே அவன் தான். இதுக்கு மேலே இந்த ஆள் ஒரு வார்த்தை பேசினான்னா நான் இவனை உதைக்கிறது இங்கே பார்க்க வேண்டியிருக்கும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், கொஞ்சம் இங்கே வாங்களேன். வாங்க சார். இங்கே எங்க கூட்டி போறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. எதுக்கு? மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ், கொஞ்சம் கார்ல உட்காருங்களே. சாருக்கான் போன். ஹலோ சாருக்கான், கே ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், ஐ வில் டாக் டு சேட்டோ. வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இல்ல பரவாயில்லை, ஆனா எங்கயாவது போகும்போது இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு போ. ஐயோ,
உங்களை மாதிரி ஒரு பெரிய நடிகரை பார்த்தோடனே தண்ணியை ஒரு பெரிய மனுஷனா காட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இதை மனசுல வச்சுட்டு எங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துறாரு. இல்ல இல்ல, நான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன். ஆனா ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஆள் என் கண்ணிலே படக்கூடாது. என்ன பழைய அசோக் குமார் இன்னும் எனக்குள்ளேயே இருக்கான். கண்டிப்பா வரமாட்டார் சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார் 15 ஷூட்டிங் முடியுது, நீங்க 16 ஃபங்க்ஷன் வச்சீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.